ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருஷ்ணகிரி ஃபுட்டி. ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ஸ் ஹோட்டலில் தோசை மேலே வந்து ரிவ்யூ பண்ண போயிட்டுருக்கோம். நம்மளோட நிலமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை. என்ன பண்ணுறது, நம்ம இப்போ காரில் போயிட்டுருக்கோம், காரை கடை வாங்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி வந்து மழையில் போக முடியாதுன்றதுனால கார்லேயே போயிட்டுருக்கோம். சரி ஓகே, வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் மறக்காமல். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் பக்கத்துலேயே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 199 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா அன்லிமிட் தோசை கொடுக்குறாங்க, 90 வெரைட்டிஸ் ஆஃப் தோசா. இது எப்படி நம்ம மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அருண் கணேஷ் மூணு பேருமே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த தோசை மேலே பார்த்தீங்கன்னா 3 டேஸ் நடக்குது, நேற்று இன்றைக்கி நாளைக்கு. இந்த தோசை மேலே பார்த்தீங்கன்னா ஒன்லி நைட்டில் மட்டும்தான், ஈவினிங் 7 to 11:30. சரி ஓகே, உள்ளே போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மழை வந்துச்சு. சரி ஓகே, அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி அவங்களோட பார்ட்டி ஹாலில் வந்து உட்காந்துட்டோம். அவங்க பார்ட்டி ஹால் ஓரளவு பார்க்க நீட்டாகவே இருந்தது. நாங்களும் அந்த டோக்கனை வச்சுட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டே இருக்கோம். தோசையை பற்றி யாருமே எதுவுமே பேசலை. அப்புறம் சும்மா இருந்தவன் அருணும் கணேஷும் தூண்டி விட்டு போய் அந்த அண்ணன்ட்ட கேட்க வச்சாங்க. அந்த அண்ணன் தான், தம்பி செல்ஃப் சர்வீஸ் தான் பண்ணி போய் எங்கே வேணால் எதை வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவசரப்பட்டிய அப்படின்னு நம்ம அருண் கேட்க, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருந்தது. நல்லா தூக்கலாக போட்டு டேஸ்ட் வைஸ் சிக்கன் சாம்பாரோட தொட்டு சாப்பிடுவோம், அது அருமையாக இருந்தது. அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா மறக்காம சிக்கன் குழம்புல ட்ரை பண்ணுங்க. இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இருந்தது, மட்டன் மட்டும் லைட்டாக குக்காக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை வேகவே இல்லை, அப்படியே மாவு மாவாக இருந்தது. மட்டன் வாங்கிட்டு சிக்கன் வாங்க போனா எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் சிக்கன் வாங்கிட்டோம். உள்ளே இருந்த ஸ்டஃபிங் டேஸ்ட் எல்லாம் எல்லாமே ஓகே. சிக்கனும் நல்லாவே குக்காக இருந்தது, மசாலாஸும் சூப்பராக இருந்தது, அரோமாவும் சூப்பராக இருந்தது. அதில் முன்னே நடந்த மாதிரி ஒரு பெரிய மிஸ்டேக் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு அப்படியே இருந்தது, வேகவே இல்லை. அட்லீஸ்ட் அதில் லைட்டாக வந்து லைட்டாக வேகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாவு மாவாக இருந்தது. அதை எப்படி மாஸ்டர் பார்க்க மாட்டாருந்தான் எனக்கு தெரியல. எக் தோசை பார்த்தீங்கன்னா பார்க்கவே நார்மலாக இருந்ததுனால நான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். பட் டேஸ்ட் நல்லாவே இருந்தது, சிக்கன் குழம்புல தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லி சாப்பிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நான் எக் ரெசிபி இது ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அருணுக்கும் கணேஷ்க்கும் பிடிக்கல. கோகோனட் சட்னியோட இது தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்தது. என்னோட காம்பினேஷன் ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு, மனுஷனை நிம்மதியாக சாப்பிட கூட விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அருணும் கணேஷும் திட்ட நான் ஃபோன் எடுத்து சைலண்டில் போட்டு அங்கே இருக்கவங்களாம் எங்களே பார்க்க ஒரே கூத்தாயிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு தோசை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சாக்லேட் தோசை ட்ரை பண்ணிட்டோம்.
டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எனக்கு அருணுக்கு கணேஷ்க்கு மூணு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய அங்கே சேலாக இருந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் தோசை தான், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் கேரட் தோசையோடு முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட் தோசை போட்டு சொல்லிட்டோம். பட் அதில் கேரட்டையில் சும்மா அங்கங்கே ஒன்று தூவி விட்டுருந்தாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நார்மல் தோசை சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. டோட்டலாக நாங்கள் மூணு பேரும் 32 தோசையை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.